फ्रेंड्स वेलकम टू ट्रेडिशनल सिटी लाइफ நம்ம இன்னைக்கு பார்க்கப்போறோம் அப்படினா ஒரு சூப்பரான பாயாசம் தான் பார்க்கப்போறோம் ஏய் பாயாசம்ங்கடா பாயாசம்னா என்னடா இது பாயாசம் தானே அப்படின் தான நீங்க நினைக்கிறீங்க நீங்கள் நினைக்கிற போல் இது சாதாரண பாயாசம் கிடையாது நீங்கள் ஜவ்வரிசி பாயாசம் பார்த்துருப்பீங்க சேமியா பாயாசம் பார்த்துருப்பீங்க பால் பாயாசம் பார்த்துருப்பீங்க சிங்கத்தை ஃபோட்டோவில் பார்த்துருப்பேன் சினிமாவில் பார்த்துருப்பேன் டிவியில் பார்த்துருப்பேன் ஏன் கூண்டில் கூட பார்த்துருப்பேன் கம்பீரமாக காட்டில் நடந்து பார்த்துருக்கியா வெறித்தனமாக தனியார் வேட்டையாடி பார்த்துருக்கியா பாயசத்துக்கெல்லாம் எவ்வளோ பிரச்சனை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன பாயாசம் செய்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அரை லிட்டர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் தண்ணி ஹீட் ஆகட்டும் இப்போ அதற்கு தேவையான பொருட்கள் முந்திரி திராட்சை ஏலக்காய் ஜவ்வரிசி வச்சுருக்கேன் மற்ற பொருட்கள்னால் வந்து ஆட் பண்ணும்போது நீங்கள் பாருங்கள் ஒவ்வொன்றா ஆட் பண்ணுவேன் இப்போது தண்ணி ஹீட் ஆகிடுச்சு இந்த டைமில் நான் வந்து ஜவ்வரிசி கொட்டி கலந்து விட்டுடுறேன் அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ மூணு ஏலக்காய் பீஸ் எடுத்து தட்டி ஆட் பண்ணிடுறேன் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு ஜவ்வரிசி நல்லா வெந்துடுச்சு இந்த டைமில் சேமியாக ஆட் பண்ணிடலாம் அப்படியே தூவி விட்டுடுங்க இல்லை வந்து ஒன்றோட ஒன்றா ஒட்டிடும் நல்லா பார்த்து தூவி விடுங்க சேமியாவை இப்போ போட்டுன்னு நல்லா கலந்து விட்டுடலாம் அடி பிடிக்காத அளவுக்கு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஜவ்வரிசி சேமியாக பாருங்கள் மீடியமான தண்ணிலேயே வச்சு நான் வேக வைக்கிறேன் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து தேவைக்கிறப்ப பால் விட்டுக்கலாம் நான் வந்து பால் வந்து அதிகமாக சேர்த்து ஆட் பண்ணிடுறேன் அப்போ தான் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இந்த பாயாசம் அதுக்காக பால் வந்து ஆட் பண்ணியாச்சு நல்லா காய்ச்சினா ஆற வச்ச பால் நல்லா கட்டியான பால் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போதே பாயாசம் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நல்லா கொதிக்குது நல்லா திக்னஸும் கரெக்டாக இருக்குது இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் பாயாசம் இப்போ தேவைக்கேற்ப சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு பவுல் சுகர் ஆட் பண்ணிடுறேன் கரெக்டான அளவு இந்த அளவுக்கு போட்டால் கரெக்டாக இருக்கும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடுறேன் சர்க்கரை கரையிற அளவுக்கு பாயாசம் ரெடி ஆகிட்டே இருக்குது இப்போ வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்க ஒரு கல் உப்பு ஆட் பண்ணிடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுறேன் நம்ம வந்து பாயாசம்னா முந்திரி திராட்சை அப்படியே போட்டுட்டு நம்ம வந்து பாயாசம் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி வச்சுடுவோம் ஆனால் அது மாதிரி இந்த பாயாசம் இல்லை இது என்ன பாயாசம் அப்படின்னா நான் செய்யறது வந்து நெய் பாயாசம் தான் நான் செய்யறேன் முந்திரி போட்டுருக்கேன் இப்போ வந்து இறக்கி வச்சாச்சு பாருங்க பாயாசத்தை ரெடி ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிடுறேன் நெய் ஆட் பண்ணிட்டு நல்லா உருகட்டும் இப்போ நெய் உருகிடுச்சு இந்த டைமில் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிடுறேன் முந்திரி பருப்பு வந்து நல்லா பொன்னிறமாக நல்லா வரப்படுற அளவுக்கு நல்லா வறுத்துடுறேன் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வரப்பட்டுடுச்சு இந்த டைமில் திராட்சை ஆட் பண்ணிடலாம் திராட்சையை நல்லா கலந்து விட்டுடுங்க ஏன்னா வந்து நல்லா பபுள்ஸ் வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடுங்க பாருங்கள் நல்லா பபுள்ஸ் வந்துடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம பாயாசத்தில் நீங்கள் வந்து
முந்திரி திராட்சை அப்படியே எடுத்து கரண்டியில் அந்த நெய்யை அப்படியே விட்டுட்டு எடுத்து போடுவீங்க. அந்த மாதிரி போடாமல் அப்படியே நெய்யோடு ஆட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நெய் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா அந்த பாலும் நெய்யும் முந்திரி திராட்சை அந்த வாசனையோட ஏலக்காயும் சாப்பிடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். நெய் பாயாசம் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சின்ன ரெக்யூஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அங்கே ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய் பாய். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.